சித்துஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்பியான கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, மினிமம் சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்க நீங்க தனியாகவும் வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வேக வச்சிடலாம். ஃபைனலாக இதில் சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வேக வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பட்டாணி சேர்க்காம தான் செய்கிறேன். காய்கறி நல்லா வெந்தோடனே ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தோடனே ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கட்லெட் செய்ய கூட பார்த்துக்கு வந்துடும். இப்போ இது கூட பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும் கட்லெட். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கட்லெட் செய்யறதுக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் தான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹார்ட் ஷேப்லேருந்து எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற கட்லெட்டையும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கட்லெட்டை நான் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் கட்லெட் வரும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மற்ற இருக்கிற கட்லெட்டையும் இதே மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கட்லெட்டை அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இது எப்படி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த கட்லெட்டை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கட்லெட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.